அனைவருக்கும் வணக்கம். இது ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகளை விவாத பொருளாக மாற்றி ஜெயா பிளஸ் விவாத நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கக்கூடிய தலைப்பு என்பது போராடும் விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கு, சர்வாதிகாரியாக மாறிய ஸ்டாலின். இது குறித்து தான், இந்த தலைப்பு குறித்து தான் அடுத்த ஒரு மணி நேரங்கள் விவாத நிகழ்ச்சி நகர்த்த இருக்கிறோம். இந்த தலைப்பை இன்றைய தினம் எடுப்பதற்கான காரணம் என்பது 139வது நாட்களாக இன்றோடு தொடங்கி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த அணக்காவூர் ஒன்றியத்தில் சிப்காட்டினுடைய 3வது அலகு விரிவாக்கம் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தரிசு நிலம் என கூறி அரசு அதிகாரிகள் அங்கு சிப்காட் விரிவாக்க பணிகளை நடத்தி வரக்கூடிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராடி வருகிறார்கள். விவசாயிகளை பொறுத்த மட்டுமே ஒவ்வொரு நாளும் நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஜீவ ஆதாரத்தை வழங்கக்கூடிய விவசாயிகளுக்கு குண்டாசு வழக்கு போடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டுமே சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பல்வேறு குற்றவாளிகள் இப்போதும் வெளியில்தான் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மீதெல்லாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க துணியாத காவல்துறையினர் அப்பாவி விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கை பதிவு செய்து சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இது குறித்து தான் மிக விரிவாக விவாதத்தை முன்னகர்த்த இருக்கிறோம். அதற்கு முன்னதாக விருந்தினர்களை வரவேற்று விடலாம். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாநில விவசாய அணி தலைவர் ஜி கே நாகராஜ், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா மற்றும் அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன், உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு சேர்ந்து போராட்ட குழுவிலிருந்து உமா நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னதாக ரெண்டு விஷயங்களை ஒரு நெறியாளராக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு என்பது மக்களை வஞ்சிக்கக்கூடிய அரசு அப்படின்றத பல்வேறு செய்திகளில் ஒவ்வொரு நாளும் ஜெயா பிளஸ் உணர்த்தி கொண்டே தான் இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் தலைப்பு எடுத்திருக்கக்கூடிய வகையில் தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் 2021 தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக தேர்தல் அறிக்கை என்பதையெல்லாம் வெளியிட்டிருந்தார். அந்த தேர்தல் அறிக்கையில் கிட்டத்தட்ட 505 உறுதிமொழிகள் என்பது மு க ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். அதில் 43வது தேர்தல் அறிக்கை முக்கியமானது. இதனை செய்தியாக கூட நாம் வெளியிட்டிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் வகையில் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளை நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுத்திட நடவடிக்கைகள் மேற்கொண்டு விளை நிலங்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்றது அவர்களுடைய உறுதிமொழி. ஆனால் விவசாய நிலத்தை பாதுகாக்க தான் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அரசு அல்ல. ஆனால் அந்த விவசாயிகளை அரசு குண்ட சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இது என்ன கொடுமை அப்படின்றத மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் தவிர்த்து மற்றொரு முக்கியமானதாக, மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அப்போதைய அரசு விவசாயிகளை கைது செய்ய போது அதற்கு கடுமையான கண்டனங்களை எல்லாம் தெரிவித்திருந்தார். அதற்கான ஆவணங்களும் இப்போது வரை இருக்கிறது. இப்படியாக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நாடகம், முதலமைச்சரான பின்பு மற்றொரு நாடகம் என்று தொடர்ச்சியாக தமிழகத்தில் அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த முக்கியமான தலைப்பு குறித்து விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம். முதல்ல விவசாய போராட்ட குழு களத்திலிருந்து உமா இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாமா? வணக்கம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கியிருக்கக்கூடிய விஷயம் என்பது 139வது நாள் போராட்டத்தையும் தாண்டி விவசாயிகள் மீதே தமிழ்நாடு அரசும் தமிழக காவல்துறையும் குண்டாசு வழக்கு பதிஞ்சிருக்காங்க. என்னதான் நடந்துட்டு இருக்குப்பாங்க தற்போதைய சூழ்நிலைங்க என்னமா? நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் சார், மேல்மா குற்றோடு சிப்காடு வந்து அமைச்சாங்க. ஜூலை 2 அமைச்சது இது. இது ஜூலை 2 ஆரம்பித்து 170வது நாள் நாங்கள் போராட்டத்தை இது பண்ணோம். மனு கொடுக்க போங்கன்னு சொல்லிட்டு செய்யாருக்கு அமிச்சாங்க. போய் ஜோதிக்கிட்ட மனு கொடுங்க, எம்எல்ஏ ஜோதிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. அங்கே போனால் வழியிலேயே போலீஸ்காரங்க மடக்கி அடித்து ஆம்பளைங்கள்லாம் துன்புறுத்தி வண்டியில் ஏற்றிட்டாங்க. ஏற்றது இல்லாத வந்து எங்கள் பொம்னேட்டிங்லேயும் அடித்தாங்க, அடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அது இல்லாத வந்து 125வது நாள் வந்து போராட்டம், அற போராட்டம். நாங்கள் திருவண்ணாமலைக்கும் போனோம், அங்கேயும் மடக்குனாங்க. போய் பார்க்கக்கூடாது கலெக்டரையும், தலைமைச் செயலகத்துக்கும் போனோம், அங்கேயும் மடக்குனாங்க. இதெல்லாம் போயிட்டு இப்போ 125வது நாள் போராட்டத்துக்கு குடிசையில் போய் ஒரு நைட்டு, வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து சிப்காடு அந்த நாங்கள் வந்து பட்டா இடத்துல தான் வந்து கொட்டாயை கட்டி இவ்வளோ நாள் அறப்போராட்டம் நடத்தியிருந்தோம். நாங்கள் வந்து எந்த அராஜகம் பண்ணலை, அறவழி போராட்டம் தான் நாங்கள் நடத்தினோம்.
இப்ப பார்த்தா திடீர்னு நைட்ல போய் ஒரு 100-150 பேர் போலீஸ் போய் அந்த கொட்டாய பிரிச்சு எதுவுமே இல்லாத அளவுக்கு அந்த கேஸ் அதுல எந்த சாமான் சட்டு அரிசி அப்புறம் வந்து காசு மொத்தமே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இருந்த இடமே இல்லை. இப்ப நைட்டோட நைட்டு பார்த்தா 2 மணிக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு 2 மணிக்கு வந்து ஊர்ல வந்து ஒரு 100-150 பேர் போலீஸ் இறங்கி வீட்டுக்குள்ள பூந்தது இல்லாத போய் ஒரு மாசலாமணின்றவரை வந்து அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க லேடிஸ் வந்து அவங்க வீட்டில் அவங்க பண்டாட்டி அவரும் படுத்துன்னு இருக்கும்போது போய் கையை காலை தர தரன்னு பிடிச்சி இஸ்துன்னு வந்து அவளை உள்ளே வச்சு தாப்பால் போட்டாங்க. போட்டது இல்லாத தர தரன்னு இஸ்துன்னு போயிட்டாங்க. அவளை உள்ளே வச்சு தாப்பால் போட்டால் அவளை எங்கேருந்து கத்த முடியல. அதுவும் இல்லாத இப்போ வந்து 15 நாளாவதுங்க அவரை கூட்டின்னு போய் வேலூரில் போட்டிருக்காங்கன்றாங்க. வேலூரில் போட்டது இல்லாத இப்போ வந்து திடீர்னு நேற்று வந்து குண்டார் சட்டை இதுவுன்னு சொல்லி இது பண்ணாங்க. போலீஸ்காரங்க வந்தாங்க 2 பேர். குண்டார் சட்டத்தில் நான் வந்து உங்கள் வீட்டுக்காரன் வந்து வெளியே விட்டுடுறேம்மா, நீ ஒரே ஒரு சைன் பண்ணு, சைன் பண்ணிட்டா நான் உங்கள் வீட்டுக்கார வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ என்ன பண்ணால் படித்து பார்த்தா அந்த ஃபார்மில் எதுவுமே இல்லை. சரி திடீர்னு கம்முனு சைனும் பண்ணிட்டான். ஆனால் படித்த பொண்ணு தான் இவ்வளோ சைன் பண்ணிட்டா. பார்த்தா உடனே இன்னொரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அதில் வந்து என்னன்னு போட்டிருக்குன்னா விபச்சார வழக்கு, மணல் கொள்ளை, சரக்கு வியாபாரம், கொலை குற்றம், ஊரில் வந்து எல்லா வந்து கடத்தல் இது அதுன்னு என்னென்னவோ போட்டு வச்சு குண்டார் சட்டத்தில் போட்டாங்க. எந்த மோட்டிவ்னாலும் இவங்க குண்டார் சட்டம் போடுறாங்க. நாங்கள் விவசாயிங்க தானே சார், விவசாயத்துக்கு தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இதில் வந்து குண்டார் சட்டம் போட்டால் நாங்கள் எப்படிங்க சார்? கவர்மெண்ட் வந்து இது எதுங்க எதனால் வந்து போடுது? எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஆதரவே இல்லாத பண்ணுறாங்களே சார், எப்படி சார் அது? நாங்கள் வந்து இது வந்து சொந்த நிலத்துக்கு தான் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோமே. இந்த நிலத்தில் வந்து சிப்காடு கட்டுவோம்னா நாங்கள் எப்படிங்க இது வந்துடுறோம்? காலகாலமாக நாங்கள் வந்து இந்த நிலத்தில் தான் நாங்கள் முப்போகம் விளையிறனாலும் இது வந்து தரிச நிலமே கிடையாது. நாங்கள் பயிர் வச்சு இதில் தாங்க சார் சாப்பிட்றோம். இன்னமும் இதில் வந்து இது பண்ணால் நாங்கள் எப்படி சார்? அராஜக முறையில் பண்ணுறாங்களே. இவ்வளோதுங்க காரணம் எம்எல்ஏ வந்து ஜோதி தான், ஜோதி ராஜகுமார். இப்போ வந்த சேர்மன் ராஜகுமார் இவரும் வந்து இவ்வளோ இதுவும் நாங்கள் போராட்டம் பண்ணுமே வந்து நேரடியாக வந்து என்ன ஏதுன்னு ரெண்டு பேருமே கேட்கலையே. அவங்கள போய் நாங்கள் நேரடியாக பார்க்கவும் அலோவ் பண்ணலையே. இல்லையா போலீஸை விட்டு எங்களை வந்து பார்க்கவும் கூடாது, மனுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை அராஜக முறையில் தானே தடுத்தாங்க. எங்களை வந்து எதுவுமே பண்ணலையே அவங்க ரெண்டு பேருமே. இதில் வந்து எப்படிங்க சார் அது வந்து இதுவாகும்? அருள்ன்றவர் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி 10 நாளுக்கு அப்புறம் தான் அருள்ன்றவர் வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணார். வந்து வந்து அவர் ஆதரவு கொடுத்தாரு. அவர் எந்த மோட்டிவ்லும் அவர் வரல, அவர் வந்து ஆதரவு தான் எங்களுக்கு கொடுத்தாரு. எங்கள் நிலத்துக்கோசம் தான் அவர் வந்தார். இப்போ பார்த்தா அவரை பிளாக்மெயில் பண்ணி அவங்க அப்பாவை இது பண்ணி இப்போ வந்து நிலத்தை வந்து நீ அப்படி இல்லைன்னா உங்கள் பையனை வந்து இது பண்ண மாட்டேன், உங்கள் பையன் பேரில் தான் பழி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏவா வேலுவாண்ட போய் மனு கொடுக்க வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மாசலமணி அவங்க ஒய்ஃபு எங்கள் ஆளுங்க எல்லாரையும் கூட்டின்னு போயிருக்காங்க. கூட்டின்னு வந்ததுல இப்போ வந்து மனு அவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து எப்படி இது பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து வந்து உங்கள் பையனை அருள்ன்றவரும் அவங்க அப்பா வந்து மிரட்டி இந்தமாரி விவசாய இதில் உங்கள் பையன் தான் மொத்தத்துக்கும் காரணம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் உங்கள் பையனை வெளியே விடுவேன் அப்படின்னு இது பண்ணுறேன். அவருக்கு இதுக்கும் எந்த இதுவுமே இல்லைங்க சார். அவர் வந்து எங்களுக்கோசம் தான் வந்தார், விவசாயிக்கோசம் வந்தார். இதில் வந்து இந்தமாரிலாம் மோட்டிவ் பண்ண எப்படிங்க சார்? அது எங்கள் நிலை எங்களுக்கு வேணும் சார். அது எப்படின்னா நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். சரிம்மா, நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நாகராஜ் சார், எங்கே ஒரு இடத்துல விவசாயிகள் போராடினா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதிலிருந்து கூட விவசாயிகளுக்காக நான் குரல் கொடுப்பேன், விவசாயிகளுக்காக எப்பவும் திமுக கை கொடுக்கும், ஒற்றுமையாக நிற்கும் அப்படின்னு சொல்வார். ஆனால் இப்போ அவங்களுடைய அரசு தானே விவசாயிகள் மீது குண்டாசு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. யார் மீதோ பதிவு செய்திருந்தால் பரவாயில்ல, ஒரு கொலை குற்றவாளி, தேடப்படக்கூடிய குற்றவாளி, இல்லை பல்வேறு தொடர் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள்லாம் பரவாயில்ல, நாள்தோறும் விவசாய மண்ணில் இறங்கி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் மீதே குண்டா சட்டம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக திமுக ஆட்சியில் குண்டா சட்டத்தை விட கொடுமையான ஒரு நிலையை வந்து விவசாயிகள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பச்சைத்தண்டு போட்டுக்கிட்டு நிறையா வயல்வெளிகள் நடந்து போய் எல்லாம் நிறையா புகைப்படம் எடுத்தார், நிறையா சினிமா ஷூட்டிங்கள் எடுத்து வெளியிட்டார், பல்வேறு அறிக்கைகள் கொடுத்தாங்க. கரும்புக்கு இவ்வளோ 3000 ரூபா கொடுப்போம், நெல்லுக்கு இந்த விலை கொடுப்போம், தேங்காய்க்கு இந்த விலை கொடுப்போம், நிறையா அள்ளி வீசினாங்க எல்லாத்தையும்.
முதல்ல பொங்கல் பரிசு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொங்கல் பரிசு கடந்த சமயம் கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விவசாயிகள்கிட்ட வாங்கித்தான் கொடுத்தா தானே அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதுக்கு தான் சுயசார்பு. இங்கே கரும்பு விளையுது, இங்கே தேங்காய் விளையுது, இங்கே தேங்காய் கிடைக்குது, இங்கே என்ன கிடைக்குது அடுத்து வாங்கி கொடுக்கணும். ஆனால் ஆந்திராவில் போய் வெள்ளம் கொள்முதல் பண்ணாங்க. இது மாதிரி இந்த அரசு பார்த்திங்கன்னா முதல்லிருந்தே விவசாயிகள் மீது அக்கறையற்ற அரசு. முதல்ல எல்லாம் அக்கறை கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக பயங்கரமான ஒரு சர்வாதிகாரம், ஒரு அதிர்ச்சி விடக்கூடிய விஷயம். விவசாயிகள் பாவம், அவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. டெய்லியும் காலையில் மம்முட்டி எடுத்தாங்கன்னா போய் முதல்ல போனோடனே மண்ணை தொட்டு வணங்குவாங்க, வணங்கிட்டு அவங்க பாட்டுக்கு வேலை செய்வாங்க, கடையில் பழைய சாப்பாடு சாப்பிடுவாங்க. என்ன வருமானம் அது கூட தெரியாது அவங்களுக்கு. நெல் எடுத்து கொண்டு போய் போடுவாங்க. இன்றைக்கி மத்திய அரசு இன்றைக்கி ஏறக்குறைய நெல்லுக்கு நல்ல கொள்முதல் ரேட் கொடுத்துட்ருக்கு. ஆனால் கடந்த ஆட்சிகளில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விலை கிடச்சிது நெல்லுக்கு. நாங்கள் கொடுத்துட்ருந்தோம், நெல்லும் உற்பத்தி இருந்தது. ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறிப்போச்சு. இன்றைக்கி அதுவும் இல்லை. டெல்டா பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 500,000 ஏக்கர் நெல் கொள்முதல் சுத்தமாக நின்று போச்சு. விவசாயம் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி அந்த பகுதியெல்லாம் கருகி போச்சு. பல விவசாயிகள் பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு நெஞ்சை பிடுத்துட்டு சாகக்கூடிய ஒரு நிலைமை திமுக ஆட்சியில் ஏற்பட்டுருக்குது. கொடுமையிலும் கொடுமை இது. அதை விட கொடுமை விவசாயிகள் 7 பேர் மீது குண்டாஸ் போட்டிருக்குது அப்படிங்கிறது. எத்தனையோ சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்காங்க. சமயத்தில் கூட நான் பார்த்தேன், கவர்னர் மீது தடிகுண்டு தாக்குதல் நடைபெற்றது தருமபுரம் போனப்போ. வெடி பாட்டில் வெடிகுண்டு வீசப்பட்டது. இன்றைக்கி அதையெல்லாம் இன்றைக்கி எண்ணெயை எடுத்து விசாரிக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த தடி வீசினா கவர்னர் மேலே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர், அவர் மேலே ஒரு சாதாரண கேஸு போட்டு வெளியே விட்டாங்க. ஆனால் தங்களுடைய வாழ் உரிமையை காப்பாற்ற, தங்கள் நிலத்தை காப்பாற்றிக்கொள்ள அவங்களுக்கு அதுதான் தெரியும். விவசாயம் தெரியும், ஆடு வளர்க்க தெரியும், மாடு வளர்க்க தெரியும், அதை விட்டால் வெறும் தெரியாது. அந்த நிலம் போச்சுன்னா அவங்க உயிர் போச்சு. அப்படி தான் விவசாயிகள் இருக்காங்க இன்றைக்கி. அவங்கள போய் நீங்கள் அதுக்கு போராடுற கூட துணை நிற்கிற விவசாய பெருமக்களை கொண்டு போய் நீங்கள் ஜெயிலில் போட்டு குண்டாஸில் போட்டீங்க அப்படின்னா இது அராஜகத்தினுடைய உச்சகட்டம்ங்குது. இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வருதேன்னு உண்மையிலேயே இது கேட்ட உடனேயே ஒரு 10 நிமிஷம் ஒன்றும் தாங்கிக்க முடியல. எங்கள் தலைவர் உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நடைமையத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? நாங்கள் பொதுவாக பாஜக பொறுத்த வரைக்கும் நாங்கள் விவசாயிகளை வச்சு அரசியல் பண்ண மாட்டோம். தேவை என்று அவர் அழைத்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த போராட்டத்துக்கு போய் சேருவோம். இந்த போராட்டத்துக்கும் அவங்க விவசாயில தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லை அரசியல் கலப்பு எதுவுமே இல்லாமல் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அரசியல் வந்து அவளை காப்பாற்ற வேண்டிய நிலைமை உருவாகியிருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சர்வாதிகாரத்தின் உச்சகட்டம். திரும்ப திரும்ப சொல்லலாம், அதை இதுவரைக்கும் நடந்ததில்லை. தேர்தலுக்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சரானதுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு, இந்த நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, பொதுவாக அவங்க ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அவங்க பேசுவதையெல்லாம் ரொம்ப அழகாக பேசுவாங்க. அதாவது அவங்கள மாதிரி பொய்களை பேசி பேசி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தக்கூடிய கட்சி திமுக வந்து வேறதும் கிடையாது. அதேமாதிரி அவங்க ஏமாற்றுறதுக்கு எப்பவுமே கிடைச்ச முதலாளி யாருனா விவசாயிகள் தான். நீங்கள் இப்போ மட்டும் இல்லைங்க, 2 பைசா கட்டண உயர்வுக்காக போராடிய விவசாயிகள், மின்சார கட்டண உயர்வுக்கு போட்ட விவசாயிகளை ஈவருக்குமின்றி சுட்டுக்கொன்றது அன்னைக்கு திமுக அரசு. இது இப்போ வரலாறு இல்லை, அந்த காலத்திலேருந்து. நீங்கள் மாட்டு வண்டி போராட்டத்திலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எதிரியாக இருக்கின்ற ஒரு அரசு என்றால் திமுக அரசு. இப்போ தன்னை டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிறார் நம்முடைய முதல்வர். டெல்டாவில் போய் பார்த்தா தெரியுது உண்மையிலேயே ஒரு டெல்டாக்காரன். டெல்டாக்காரன் அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கிற அமைச்சர் டிஆர் பாலு இருக்கிறாங்க, அமைச்சர் ரகுபதி இருக்கிறாங்க, இன்னும் எவ்வளவோ அந்த ஊர் சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எல்லாம் டெல்டா சார்ந்தவங்க தான். ஆனால் இன்றைக்கி விவசாயிகளை நீங்கள் பயிர் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. தண்ணி வராது, தண்ணி கிடைக்காது, பயிர் செய்ய வேண்டாம்னு சொன்னால் அவங்க நாற்று மாட்டாங்க, நெல் போட்டிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நெல்லை விளக்கி வச்சுட்டு விளைய செய்ய வச்சுட்டு விளைச்சி வர்ற சமயத்தில் தண்ணி இல்லை. அந்த ஒரு முன்னெச்சரிக்கையை கூட கொடுக்காம தண்ணியை கூட பெற்றுத்தராமல் இன்றைக்கி இறக்கக்கூடிய 80 TMC தண்ணி நமக்கு வர வேண்டியது இருக்குது. முறைப்படி கடந்த 5 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி வந்துட்டு இருந்துச்சுங்க. காவிரிகளின் தண்ணி திறந்து விடப்பட்டது வந்து கொண்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது நீங்கள் அம்மா ஆட்சி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை வர்ற உடனடியாக அம்மா ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பார்த்து உடனடியாக போவாங்க, உட்காருவாங்க, பேசுவாங்க, ஒரு உறவை ஏற்படுத்தி பயிர் கருகாமல் விவசாயிகள் வயிறு கருகாமல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த அரசு எதுக்கோ போராட்டம் செய்யுது. யாருக்கெல்லாம் நீட் வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு 10,000 மாணவர்கள் படிக்கின்ற ஒரு விஷயத்துக்காக போராடுகின்ற அரசு, 500,000 விவசாயிகள் ஏறக்குறைய 500,000 ஏக்கர், நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு 50 லட்சம் விவசாயிகள் பின்னணியில் இருக்கிறாங்க. அதை பற்றி கவலைப்படாமல் காங்கிரஸ் அரசு பக்கத்தில் இவங்க கூட்டணியில் இருக்கிற அரசு, கூட்டணியில் இருக்குது காங்கிரஸ், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை போய் கேட்டால் போதும் தண்ணி விடுங்கன்னு சொன்னால் கூட்டணியில் இருக்காங்க.
இவர் டெல்லி போகிறாரு, ராகுல் காந்தி நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குவேன்னு சொல்லி சொல்கிறாரு, பெங்களூரில் போய் உட்காந்து மீட்டிங்கில் பேசுகிறாரு, இன்றைக்கி வட இந்தியாவில் போய் ஹிந்தியில் பேசுகிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. ஆனால் ஒரு சட்டமன்றத்தில் என்னென்னமோ தீர்மானம் போடுறாரு, தண்ணி கேட்டு காங்கிரஸுக்கு ஒரு தீர்மானம் போடக்கூடிய சக்தி ஒரு நேர்மை நம்ம தமிழக முதல்கிட்ட கிடையாதுங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். அதனால் இது அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி, இன்னும் என்ன அடுத்த கட்டத்தை தாங்க போகிறேன்னு தெரியல. ஆனால் நான் எதிர்பார்க்குறேன், இது ஒரு மிரட்டல் நினைக்கிறேன், ஒரு விவசாயிகளை மிரட்டி பார்க்கின்ற வேலை. இன்றைக்கி பல தலைவர்கள், இன்றைக்கி நம்ம தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களிருந்து பல தலைவர்கள், நம்முடைய டிடிவி தினகரன் அவர்களிருந்து எல்லாரும் இன்றைக்கி தொடர்ந்து இதுக்கு கண்டன அறிக்கை விட்டுருக்காங்க. அண்ணன் வேலுமுருகன் விட்டுருக்காங்க, எல்லாருமே தொடர்ந்து அறிக்கை வந்துட்டுருக்குது. அன்றைக்கி நினைக்கிறேன் நான், அநேகமாக இந்த அரசு வந்து ஒரு முடிவை நோக்கி போயிட்டுருக்கோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா உலகுக்கே உணவு தர்றவங்க விவசாயிகள், அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்கிறது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவங்க வாழ்க்கையவே ஒரு வேதனைப்படுன்ற நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர்றப்போ நிச்சயமாக அதை வந்து இயற்கை பார்த்து கொண்டு இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. சரி சார், உங்களுடைய முதற்கட்ட கருத்தாக இருக்குது. ராதாகிருஷ்ணன் சார், ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நம்மகிட்ட கையிருப்பு இருக்கக்கூடிய உணவு தானியங்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறதுன்னு மத்திய அரசுடைய டேட்டாக்கள் சொல்லுது. அப்போ கிட்டத்தட்ட விவசாயிகளை பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற நிலைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு முறையுமே விவசாயிகளுடைய நலனுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய உயிர் மூச்சே அதுதான் அப்படின்னு விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடிய திமுக அரசு விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டு அவங்களை கைது பண்ணியிருக்காங்க. குற்றவாளிகள் ஏராளமான வெளியில் நடமாடி இருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகள் என்ன தெரியும் அவங்களுக்கு அதிகபட்சம்? அந்த அம்மா சொல்லும் போது கூட கேட்க முடியுது, ஏதோ ஒரு பேப்பரை கொடுத்தாங்க நாங்கள் கையெழுத்து போட்டோம் அவ்வளோதான், எங்களுக்கு அது என்ன போட்டுருச்சுன்னு கூட தெரியாது, இன்னொரு பேப்பர்லையும் கையெழுத்து வாங்கினாங்க, குண்டாஸ் போட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. திமுக அரசுடைய இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? சமீப நாட்களில் நாடகங்கள் நடந்தேறக்கூடிய காலமாக தான் இப்போ திமுக அரசை பார்க்குறேன். அதுக்கு முன்னால் நண்பருக்கு சொல்லிக்கிறேன், இந்த இடங்கள் இப்போ இருக்கக்கூடிய நேரங்கள் விவசாயிகளோட பிரச்சனைகளை பேசுகிறதுக்கான நேரம், இது அரசியல் பேசுகிறதுக்கான நேரங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். காரணம் என்னென்னா, அருண்ஜெட்லி காலத்தில் தான் இந்த விவசாயிகள் நிலையெடுப்பு மசோதாவுக்கு அங்கே உருவாக்கவே செஞ்சு ஆரம்பித்தாங்க. அது ஒரு பெரிய எதிர்ப்புனாலும் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி அங்கே நடந்த பிரச்சனை என்னென்னா, விவசாயிகள் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே இங்கே வெவ்வேறு காலங்களில் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க மீது அதிகார வர்க்கத்தை திணிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த திண்டுக்கல் திருவண்ணாமலை சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யாரை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு யூனிட் இருக்குது, இன்னொரு யூனிட், ரெண்டு யூனிட் அங்கே இருக்குது, இப்போ மூணாவது யூனிட் வருது. ஏற்கனவே ரெண்டு யூனிட்டில் 2900 ஏக்கருக்கு இருக்குது, 3000 ஏக்கருக்கு இருக்குது, அதிலே ஒரு 1000 ஏக்கருக்கு இன்னும் பயன்படுத்தப்படலைன்னு சொல்லி எங்கள் விவசாயிகளே சொல்கிறாங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் ஏன் இப்போ மூணாவது யூனிட்டை அங்கே அலகுகளை திறக்கிறீங்க அப்படின்னு எங்கள் விவசாயிகள் கேள்வி கேட்குறாங்க. இந்த நிலையெடுப்பு, தொழில் ரீதியான நிலையெடுப்புக்கான சட்டத்திருத்தங்கள் கொண்டு வரும்போது, இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து 2021 பிப்ரவரியில் தேர்தல் கூட்டத்தில் இதே அருள் போன்ற விவசாயிகளை மேடையில் வச்சுட்டு தான் ஈரோடு பெருந்துறையில் ஒரு மாநாடு நடத்துகிறார். அங்கே வந்து என்ன சொல்கிறாரு, விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பிடி மண்ணு கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இதே அரசு தான் ஒன்று சொல்லுது, இதே அரசு தான் குண்டாசம் போடுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஏவா வேலு அவங்க வந்து நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நமக்கு என்ன கேள்வினா, இப்போ 120 நாளாக 140 நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு நாட்களாக மக்கள் மீது அக்கறை செலுத்தாத இந்த அலுவலர்களும் அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் இன்றைக்கி ஊடகங்களில் வந்துருச்சு, நிறைய பேரால் பேசப்படுது அப்படின்றதுக்காக எதிர்வினை ஆற்றுவதற்காக ஏன் இந்த நடிப்பு தெரியும்? உண்மையிலேயே மக்கள் மீது கொண்ட அரசாக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு குண்டாஸ் யார் மேலே போடுவாங்க? பாலியல் தொழில் பண்ணவங்களுக்கு பாலியல் பிரச்சனை ஒன்று இல்லை, வெளியிட்டால் ஓடிடுவாங்க, இல்லை இவங்க வெளியிட்டுடா ஆதாரங்களை அழிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு கடுமையான குற்றத்துக்கு குண்டாசை போட முடியும். அப்போ இந்த விவசாயிகள் மீது குண்டாசை போடுறதுக்கு இப்போ என்ன தேவை இருக்குது? அப்போ அந்த ஐபிஎஸ் அதிகாரி கார்த்திகேயன், அதே போல் அந்த மாவட்டத்துடைய முருகேஷ் ஐஏஎஸ் அதிகாரி, இவங்களாம் எதுக்கு இருக்கிறாங்க? ஒரு விவசாயி மீது ஒரு கட்டமைக்கப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம், அதுவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆகஸ்ட் மாதங்களில் ஜூலையில் துவங்கி ஒவ்வொரு நாளும் ஒரு தனிப்பட்ட இடத்துல, ஒரு பட்டா நிலத்தில், தனியார் இடத்துல, அறவழியில் அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, அவங்க கருத்து கேட்புக்காக கூப்பிட்டுருக்கீங்க, கருத்து கேட்புக்காக 11 கிராம மக்களும் ஒவ்வொரு கிராம மக்களும் கூடி வந்திருக்கிறாங்க. அமைதியாக நடந்து வரும்போது ஏன் நீங்கள் அவங்கள மறிக்கிறீங்க? நீங்கள் ஒவ்வொருத்தராக தான் வரணும், ஏன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் ஒவ்வொருத்தராக வரணும்னா அது என்றைக்கு சாத்தியமாகிற? அப்போ நீங்கள் இங்கே என்ன தான் இங்கே சொல்ல வர்றீங்க? அப்போ உடனடியாக என்ன பண்ணுறாங்க, மக்கள் அங்கே உட்காடுறாங்க, இல்லைங்க நாங்கள் எங்கள் கிராம சார்ந்த மக்கள் நாங்கள் சேர்ந்து போகிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. உடனடியாக அதுக்கு சாலை முறையில் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க.
இன்னொரு பக்கம் காவல்துறையுடைய வாகனத்தில் அந்த கண்ணாடியை உடைச்சிட்டதாக ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. இப்போ இது போன்ற பொய்யான புகார்களோ உண்மையான புகாரோ விசாரிங்க. ஆனால் குண்டாஸ் போடுற அளவுக்கு இவங்க விடியறதுக்குள்ளே இரவோட இரவாக அதுவும் பிரிக்கப்பட்டு தீவிரவாதிகள் போல வெவ்வேறு இடங்களில் ஒரு 47 வயசு பெரியவரை கொண்டு போய் நீங்கள் எங்கேயோ தூக்கி போட்டிருக்கீங்களே, அவங்க வீட்டில் கூடிய அம்மா எப்படி போய் போய் பார்த்து அவங்கள்ட்ட பேச முடியும், என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கும்? எல்லாருமே பெரும்பாலும் 50 வயசு ஒட்டியிருக்கும், 40 வயசுக்கு மேலே தான் ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. 20 பேரை கைது பண்ணியிருக்கிறீங்க. ஏன் கைது பண்ணியிருக்கீங்க? கைது பண்ணுறது எதுக்காக போராடுங்க? வேறு ஏதாவது கேட்டு பிரச்சனை பண்ணாங்களா? இல்லை எங்களுக்கு இடம் கிடைக்கல, எங்களுக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு அவங்க இடத்துக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டம் என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் 7 ஆண்டுக்கு குறைவான தண்டனை இருக்கக்கூடிய சிஆர்பிசி ஆக்டில் 7 ஆண்டுகளுக்கு குறைவாக இருக்கக்கூடியவங்கள நீங்கள் கைதே பண்ணக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஆணை போட்டிருக்கு. தமிழ்நாடுடைய டிஜிபி தான் அஃபிடவிட் சப்மிட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை கைது பண்ண வேண்டிய தேவை என்ன? அந்த முரண்பாடுகளை இன்னைக்கு பேசியிருக்கணும். இன்னைக்கு காவல்துறையுடைய விளக்கம் நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ பார்த்தேன், அவங்க விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 8 வழிச்சாலைகளை ஈடுபட்டதுனால, இவங்க முன்னெடுத்ததுனால, இது எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை. இப்போது பாதிக்கப்பட்டவன் மட்டும்தான் குரல் கொடுக்கணும் அப்படின்னா இது என்ன விதமான பிற்போக்குத்தனமான சிந்தனை? அப்போ இவங்க எப்படி முற்போக்கு கழகம்னு பேரை வச்சுட்டு பிற்போக்குத்தனமான சிந்தனையை பண்ணுறாங்க? அப்படி பார்த்தா இன்றைக்கி முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவங்க மேலே தான் குண்டாஸ் போட்டிருக்கணும். ஏன்? ஏன்னா 8 வழிச்சாலைக்கு அவரும் தான் குரல் கொடுத்தாரு. எவ்வளோ பேர் வெவ்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டிருந்தால் அங்கே போய் குரல் கொடுக்கறது இயல்பு. அதுக்கு ஒரு காரணத்தை கொண்டு வந்து பின்னால் பிணையப்பட்டு ஒருத்தருக்கு இடமே இல்லையா நிலமே இல்லையா அவங்க மீது வழக்க போட்டிருக்காங்க. என்னுடைய சார்ந்து இருக்கக்கூடிய நான் காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க இடம் இங்கே சூறையாடப்படுது, ஏதோ ஒரு அழிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு நான் குரல் கொடுக்கறது இயல்பு. அது எங்கேருந்து வந்து குரல் கொடுத்தாங்க? அந்த குரலில் கேள்வியில் நியாயம் இருக்கா இல்லையா அதை பார்க்குறத விட்டுட்டு அதுக்கு பின்னால் ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணி அதை சமப்படுத்துறது புதுமைப்படுத்துறதுன்றது தன் மீது இருக்கக்கூடிய குற்றத்தை மறைக்கிறதுக்கு சமம். இப்போ ஏவா வேலவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பேட்டி கொடுத்தாங்க. மக்கள் மீது அக்கறை உள்ளவர் தானே அவர், கல்வியாளர் தானே அவர், கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறாரில்ல அந்த இடத்த விவசாயிகள் கொடுக்க சொல்லுங்கள், அரசு கொடுக்க சொல்லுங்கள். 100 கணக்கான ஏக்கர் இருக்கும்ல, அதில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டட்டும் இந்தப்போ சொல்லியிருக்கிறாரில்ல, அதே அவர் இடத்த கொடுக்க சொல்லுங்கள். அதே ஏவா வேலு நீங்கள் ப்ரெஸ் மீட்டை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார், 1 லட்சம் வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். இப்படி சிப்கார்டு கட்டுறதெல்லாம் எதிர்த்தீங்க அப்படின்னா எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? இங்கே வேலை வாய்ப்பு வர்றதில் பிரச்சனை இல்லை, இண்டஸ்ட்ரி கொண்டு வரதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா இண்டஸ்ட்ரி இங்கே நிறைய இடங்களுக்கு தேவைப்படுது, நிறைய படிப்பா உருவாகிக்கிட்டே இருக்கிறாங்க, படித்து வெளில வர்றாங்க. நீங்கள் வேலை கொடுக்கணும் தப்பு கிடையாது, ஆனால் அதை நீங்கள் எங்கே பண்ணியிருக்கணும்? இங்கே பயன்பாடற்ற நிலங்கள் நிறைய இருக்குது, அந்த பயன்பாடற்ற நிலங்கள் இன்னும் அரசு கெசட்டில் இல்லையா? அரசு இல்லையா? அது தரிசனம் இல்லை. இவங்க சொல்லுங்க, இப்போ விவசாயி சொல்கிறாங்கல்ல, கண்ணு முன்னால் சொல்கிறாங்களே, நாங்கள் கடலை போட்டிருக்கோம், மிளகாய் போட்டிருக்கோம், கரும்பு வச்சுருக்கோம், நெல் போட்டிருக்கோம், எல்லாமே அங்கே பயிர் பண்ணுறோன்றாங்க. சொல்லப்போனால் செய்யாறு ஆறு ஓடக்கூடிய பகுதி, மண் வளம் இருக்குது, அங்கே தண்ணி வளமும் இருக்குது. ஏற்கனவே அந்த ஆத்தோடைய வலது பக்கம் தான் செய்யாருடைய ஃபேஸ் 1 and 2 இருக்குது. மேல்மா வந்து ஆறோட 2வது லெஃப்டில் கொண்டு வர்றாங்க. அங்கே ஏற்கனவே நிறைய ஏரிகள்லாம் இருக்குது. அப்போ இந்த வளங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ஏன் அங்கே கொண்டு வரீங்க? அது எப்படி தரிசு நிலமாக இருக்கும்? ஏரி குளம் குட்டை விவசாயம்லாம் நடக்குதுன்னா அது எப்படி தரிசு நிலமாக இருக்கும்? அப்போ தரிசு நிலம் அரசு ஆவணத்தில் இல்லையா? அது வெளிப்படுத்து. இப்போ சிப்கார்டுக்கு இவங்க அக்யூர் பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் எடுக்கிறாங்கள. சிப்கார்டோட சைட்டில் நாங்கள் இத்தனை வருஷமாக ஏறக்குறைய 38,000 ஏக்கர்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. 28 யூனிட்டுக்கு இன்னும் 45,000 ஏக்கர்ஸ் எடுக்க போகிறாங்க. யாரைக்கிட்ட எடுக்க போகிறாங்க? மக்களுக்காக நல்லது செய்து. அப்போ எங்கே பண்ணியிருக்கணும்? நீங்கள் விலை போகாத தரிசாக இருக்கக்கூடிய இடத்த கொடுத்தா எப்படியோ என் இடத்துக்கு ஒரு விலை கிடைக்குது. மக்கள் வாழாத பகுதியாக இருந்தால் அந்த இடத்த கொடுத்துட்டு போவாங்க. நிறைய இடங்களில் அது நடந்திருக்கு. ராதாகிருஷ்ணன், இப்போ ஒரு டவுட்டு சார், அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் அரசு கையகப்படுத்துவதற்கான தேவை என்ன வந்துச்சு? அங்கே ஏற்கனவே விவசாயம் நடக்குது, விளை நிலச்சல் இருக்குது, இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நிலம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அரசு சொல்வதற்கான காரணம் என்ன வந்திருக்கு? அந்த பதில வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பேசினேன், ஏவா வேலை அவங்க தான் தெளிவுபடுத்தணும். அவர் தானே அந்த பகுதியில் அமைச்சர், கவனிச்சுட்டு வரீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடியவங்க? ஏன் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏற்கனவே வளம் இருக்குங்க. நாங்கள் ஸ்டடி பண்ண பொறுத்த வரைக்கும் அங்கே விவசாயம் நடக்குது, மக்கள் வளம் இருக்குது. இன்னொன்று அங்கே தண்ணியுடைய சேகரிப்புலாம் நிறைய இருக்குது, ஏரி குளம் குட்டையெல்லாம் நிறைய அது பரவலாகவே இருக்குது. அப்போ இதை வந்து இந்த தொழிற்பேட்டை உருவாகுது அப்படின்னாலே அங்கே நீங்கள் மக்களுக்கு முதல்ல தண்ணி கொடுக்கணும். தண்ணி இல்லாமல் எந்த இண்டஸ்ட்ரியும் டெவலப் ஆகாது. அப்போ அதை கொடுக்கறதுக்கு அங்கே குறைவான வேலைக்கு நீங்கள் ஆள் வைக்க முடியும். ஆளுங்க எங்கேருந்து கொண்டு வராங்க, இங்கேருந்து கொண்டு வராங்க, அது ரெண்டாவது. உண்மையாகவே பிரச்சனை என்ன தெரியுங்களா? இப்போ நிசான் நிறுவனத்தில் இங்கே ஒரு 1000 கணக்கான பேருக்கு வேலை கொடுத்தாங்க. இப்போ அவர் சொன்னார், எவ்வளோ வேலை அவங்க வந்து பேட்டியில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து 50,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். 50,000 பேரில் எத்தனை பேர் நிரந்தர பணியாளர்கள்? அந்த விவரங்களை வெளியிட சொல்லுங்களேன். 100 கணக்கில் நிரந்தர பணியாளர்களை வச்சுட்டு எல்லாரையும் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு 2-3 வருஷம் உழைப்பு சுரண்டர் பண்ணிவிட்டு அவங்க வயதானதுக்கு பிறகு இதுக்கு மேலே தேவையில்லைன்னு வெளியில் அனுப்புறது எப்படியான நீங்கள் வேலைவாய்ப்பை உண்டாக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போது ஒரு இடத்த டெவலப் பண்ணும்போது அங்கே மக்களுக்கு அது தேவைப்படுதா? இந்த ஆக்ட் என்ன சொல்லுது?
சொல்லுது, ஆர்சிஎஃப்டிஎம் ஆக்ட் என்ன சொல்லுது, நீங்கள் ஒரு இடத்த எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு நிகரான ஒரு இடம் தரணும், அதே போல் அவங்க வாழ்வாதாரம் குறையாமல் இடம் தரணும், அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கணும், அவங்க வாழ்வாதாரத்தை மீட்டமைக்கிறதுக்கு தேவையான பொருளும் கொடுக்கணும். அதில் இதில் எதுவுமே செய்யலை. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஒன்று எங்கள்கிட்ட பேசலை, எங்கள்ட்ட முதல்ல உட்காந்து பேசுங்க, எங்கள்ட்ட கேளுங்க அப்படின்றாங்க. ரெண்டாவது, இதுக்கான மாற்று இடம் எங்கே இருக்குது அதை பற்றி இது வரைக்கும் வெளியிடலை. சரி, மாற்று தொழிலுக்கு என்ன பண்ண போகிறீங்க, மேல் குடியாமருக்கும் என்ன பண்ண போகிறீங்க, இந்த பிளான்லாம் இல்லாமல் எனக்கு இடம் வேணும். 1894 ஆக்ட் காலனி ஆதிக்கத்தில் இருக்கும்போது இந்த ஆக்ட் இருந்துச்சு, அதை தான் இப்போ திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2013 காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க, மிகப்பெரிய போராட்டத்துக்கு, அதுவும் சும்மாலாம் கொண்டு வரலை, விவசாயிகள் தன்னெழுச்சியான போராட்டத்துக்கு பிறகு எங்களுடைய நிலங்களை எங்கள்கிட்ட கேட்காம பண்ணக்கூடாதுன்ற முக்கியமான சட்டத்திருத்தத்தை அதில் கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு பிறகு அதில் கரெக்ஷனை பண்ணி திரும்ப ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இது அட்லி அவங்க இருக்கும்போது, நம்ம அருண்ஜேட்லி அவங்க இருக்கும்போது இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. இந்த அவங்க வந்து மொத்தமாக ஏற்கனவே அந்த காலனி ஆதிக்கத்தில் இருந்த அந்த ஆக்டை கொண்டு வரும்போது அப்போ பண்ணக்கூடாதுன்றதுனால பெரிய பிரச்சனைகள், விவசாயிகள் தன்னெழுச்சியாக நடந்ததுனால திரும்ப நடக்கக்கூடாதுன்னு நிறுத்திட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட அந்த சட்டத்தை எப்போ வேணாலும் நான் எடுத்துப்பேன், நாட்டின் பொது நலன்னா நீ என்னை கேள்வியே கேட்கக்கூடாது, நான் எங்கே இருந்தாலும் எடுத்துப்பேன்ற அந்த பிரிவு நோக்கி நகர்த்தி வச்சுருக்காங்க. அப்போ இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, தொடர்ந்து இது போல் நடக்குமோ அப்படின்ற அச்சம். ஏன்னா இன்னொரு 7-8 ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதில் ஒரு 45,000 ஏக்கர் எடுக்க போகிறாங்க. அப்போ நமக்கு இன்னும் நிறைய விவசாய நிலங்கள் பழிகடாக ஆயிருமோ? ஒன்று, ஒரு சிப்காடு கொண்டு வந்து எவ்வளோ இடம் வேக்கன்ட் லேண்ட் இருக்குது அதை வெளிப்படுத்துங்களேன். நிறுவனங்கள் இந்தந்த சிப்காட்டில் இவ்வளோ இடம் வேக்கன்ட் இருக்குன்னா அங்கே அமைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களே, திரும்பவும் நீங்கள் சிப்காட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். சிப்காட்டில் எவ்வளோ இடம் வேக்கன்ட் இருக்குது அது தெரியலை, எவ்வளோ பேருக்கு நிரந்தர வேலை இருக்குது அது தெரியல. அதில் என்ன விதிகள் கொடுத்துருக்காங்க சிப்காட்டுக்கு, 0 waste, ஒரு கழிவு கூட அங்கே இருக்கக்கூடிய நீர் வழி தடங்களில் போடக்கூடாதுன்னு இருக்குது. அதை இவங்க இன்ஷூர் பண்ணியிருக்காங்களா? ஏகப்பட்ட டெஸ்டிங்லாம் இருக்குது, அந்த சாம்பிள்ஸ் டேட்டாலாம் வெளியிடுங்க. அப்போ இது போல் எந்த விவரங்களுமே செய்யாமல் தொழில் வளர்ச்சி, நிச்சயமாக இங்கே வளர்ச்சி வேணுங்க, இங்கே ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வேணும், அதில் எந்த மாற்றம் கருத்து, ஏதோ ஒரு விஷயத்திற்காக புள்ளி விவரங்களை வெளியிடாமல் இது போல் நிலையங்களை கையகப்படுத்துகிறாங்கன்னு சொல்ல வரீங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். துரைக்கர்ணா சார், சொல்லுங்கய்யா, மூத்த பத்திரிகையாளரும் கூட, இந்த விவகாரங்கள் தொடர்பாக பல தலைவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை, கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திருமதி வி கே சசிகலா அவர்கள் கூட ஒரு கடுமையான எதிர்ப்பை விரிவாக பதிவு செஞ்சுருந்தாங்க. விவசாயிகள் மீது குண்டாஸ் போடக்கூடிய அளவிற்கு திமுக அரசு சென்று விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, என்னென்னமோ பண்ணாங்க, ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு, கடைசியில் நமக்கு நாள்தோறும் உணவளிக்கக்கூடிய விவசாயிகளை கடிக்கக்கூடிய அளவுக்கு திமுக அரசு சென்று இருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்த செயல் என்பது உண்மையிலேயே எல்லா தரப்பினருமே வன்மையாக கடுமையாக கண்டிக்கத்தக்க செயல்தான். திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிற இந்த செயல் என்பது, விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் என்பது உண்மையிலேயே மனிதாபிமானம் உள்ள எவரும் ஏற்க முடியாதது. அதைத்தான் திருமதி வி கே சசிகலா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுப்பது மனிதாபிமானமற்ற செயல், விவசாய மக்களுக்கு விரோதமாக இந்த திமுக அரசு, விளம்பர திமுக அரசு செயல்படுகிறது உண்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கருத்தை வலியுறுத்துகிறாங்க. இந்த திமுக தலைமையிலான அரசு தமிழகத்தில் இன்றைக்கு கொலை செய்பவர்கள், கொள்ளையடிப்பவர்கள், கள்ளச்சாராயம் விற்பவர்கள், போதைப் பொருட்கள் கடத்துபவர்கள், சாமானிய மக்களிடமிருந்து நிலத்தை அபகரிப்பவர்கள், கட்ட பஞ்சாயத்து, வழிப்பறி, செயின் பிரிப்பு போன்ற அனைத்து விதமான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை இந்த அரசு கண்டுகொள்வதில்லை. மேலும் குற்றச்செயல்களை தடுக்க நினைக்கும் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை தான் இருக்கிறது. இந்த நிலையில் விவசாயிகள் மீது தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தங்களுடைய சொந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அறவழியில் போராடுகிற இந்த விவசாயிகளை கைது செய்திருப்பது, அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்திருப்பது உண்மையிலேயே மிக கடுமையாக கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறாங்க. இதே கருத்தை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம சகோதரர் நாகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி 1971 திரு கருணாநிதி அவர்கள் இந்த 1 பைசா மின்கட்டண உயர்வுக்காக விவசாயிகள் போராடிய போது அவர் என்னென்னா, முதல் அறிக்கையே இந்த விவசாயிகள் போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னார். எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது, தினத்தந்தியில் முதல் பக்கத்தில் ஒரு கார்ட்டூன், கனு கார்ட்டூன்னு வரும், அதில் கருணாநிதியின் உருவத்தை சின்னதாக போட்டு அவருடைய அந்த இரும்பு கரத்தை அவரை விட 10 மடங்கு அதிகமாக போட்டு ஒரு கார்ட்டூன் வரும், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு. அதுதான் திமுகவினுடைய நிலை அன்று முதல் இன்று வரை. அன்றைக்கு துப்பாக்கி சூடெல்லாம் நடந்தது, இந்த கட்டவண்டி போராட்டத்தை தடுப்பதற்கு எல்லாவித அரசு காவல்துறையினரையும் ஒரு அரச பயங்கரவாதத்தை அப்போதே அவங்க அரங்கேற்றி இருக்கிறார்கள்.
இன்றைக்கு இந்த செய்யாறு பகுதியில் நடைபெற்றிருக்கிற அந்த நிகழ்வு என்பதை சம்பந்தப்பட்ட சகோதரி உமா அவர்கள் தெரிவிக்கிற போது இது ஜனநாயக நாடா அப்படிங்கிற கேள்விக்குறி எல்லோர் மனதிலுமே வரும். எந்த அளவிற்கு அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டு அந்த விவசாயிகள், அதாவது போராடுகிற விவசாயிகள், நீ சொன்னீங்க காவல்துறையினர் வந்து என்ன எட்டு வழிச்சாலை உட்பட பல விவசாயிகள் போராட்டத்தை இந்த ஏழு பேர் தான் முன்றின்று நடத்தினார்கள் அப்படின்னு. விவசாயிகள் போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் மீது குண்டா சட்டம். ஒரு குண்டர் சட்டத்தை போடணும்னா அவன் ஒரு சமூக விரோதியாக இருக்கணும். சமூக விரோதி இந்த மக்களுக்கு இந்த மாநிலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டான்தான். குறைந்தபட்சம் ஒரு மூன்று நாலு வழக்குகளாவது இருக்கணும் அவங்க மேலே. அதனால தான் இவங்க அந்த விபச்சார வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, சாராய வித்த வழக்கு, இது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த அம்மா சொன்னாங்கல்ல உமா, இதையெல்லாம் சேர்த்து ஒரு சாதாரண விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் என்பது உண்மையிலேயே ஒரு வேதனையின் உச்சத்தில் தான் நம்ம இருக்கிறோம். எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறது தான் இந்த அரசுக்கு மேலே. என்னென்னா விடியல் தருகிறேன் விடியல் தருகிறேன் வந்து இந்த அரசு ரெண்டரை வருஷமாக மக்களுக்கு வேதனையை தான் தருது. எல்லா தரப்புமே போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், ஜாக்டோ ஜியோ போராட்டம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், கடைநிலை அனைத்துமே, துப்புரவு தொழிலாளர்கள் உட்பட பலரும் போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. விவசாயிகளும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க, டெல்டா பகுதி விவசாயிகளுமே நீங்கள் பாட்டில் தண்ணியே இல்லாமல் ஜூன் 12 திறந்தே விடுவோன்னு திறந்து விட்டீங்க, அங்கே கடமடை பகுதிக்கு ஒன்றுமே தண்ணியே வரலன்னு விவசாயிகளும் ஒரு பகுதியில், காவிரி பகுதியில், கடற்கரை பகுதியில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தங்களுடைய வாழ்வாதாரத்தை போராடுபவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கான அந்த ஒரு நம்பிக்கையை ஊட்டி அப்போ தான் அவங்க இருந்து இந்த நிலங்களை எடுப்பதற்கான வழிமுறைகளை பண்ணணும். இன்னொன்று, எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தரிசு நிலங்களாக இருக்க, அரசுக்கு சொந்தமான பல புறம்போக்கு நிலங்கள்லாம் இருக்குது. அந்த பகுதியில் இப்போ குறிப்பாக தென் மாவட்டங்களெல்லாம் நிறைய நிலங்கள் இருக்கிறது, அங்கே வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த மாதிரி பகுதிகளில் கொண்டு போய் இடங்களை எடுத்து இது மாதிரியான சிப்பாட்டு வளாகம் தொழில்களை தொடங்கலாம், அதுவே இல்லை. இப்படி நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒரு நிலைப்பாடு, நான் குறிப்பிட்ட இந்த பிரிவினர் போராடுகிற போது அந்த போராட்டம் நடக்கிற இடத்துக்கே நேராக அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் போய் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்தில் தீர்த்துருவோம், மூன்று மாதத்தில் தீர்த்துருவோம்னு வாக்குறுதி கொடுத்தார்கள். குறிப்பாக மருத்துவர்கள் போராட்டம் என்பது தொடர்ந்து இந்த ரெண்டு வருஷமாகவே, ஒரு வருஷம் விட்டுட்டாங்க, இந்த 1.5 வருஷமாக தொடர்ந்து போராட்டிருக்காங்க செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள். இந்த மருத்துவர்கள் போராட்டத்துக்கு இவங்களுடைய நிலைப்பாடை அரசு ஏற்றுக்கொள்கிறது, இவர்களுக்கு உரிய சம்பள உயர்வு மற்றதெல்லாம் கொடுப்போம். இதற்கு ஒரு சிறப்பு அரசாணையே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அரசாணை 356 போடுறார். இந்த அரசாங்கம் வந்து அந்த அரசாணையை ரத்து பண்ணிவிட்டு இவங்க ஒரு புதிய அரசாணையை போடுறாங்க. இப்படி எல்லா தரப்பு மக்களையுமே வஞ்சிக்கிற ஒரு செயலில் இந்த அரசு ஈடுபடுகிறது தான் பொதுவான வெளிப்படை. என்னென்னா இந்த திமுகவுடைய செயல்பாடு என்பதை 1949 to 1969 அறிஞர் அண்ணா இருந்த வரையிலும் அந்த திமுக அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற நிலைப்பாட்டில் போனது. ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைமை பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அத்துமீறல், அராஜகம், ஆடாவிடி இது மாதிரி செயல்களில் தான் இறங்கிட்டாங்க. ஆட்சியில் இல்லாத போதே பல இடங்களில் வன்முறைகள் நடந்தது அவங்க அத்துமீறல்களை பார்த்தோம். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நாடும் பொழுதும் இந்த நிலை இருக்கிறது. காவல்துறையினர் தாக்கப்படுகிறார்கள், விஓ வெட்டி கொல்லப்படுகிறார், ஆர்டிஓ தாசில்தாரர் லாரி ஏற்றி கொல்ல முயற்சி நடக்கிறது, ஒரு பஸ்ஸை மறித்து உள்ளே போய் அடிக்கிறான், அமைச்சர் ஒரு உதவியாளர், அமைச்சருடைய உதவியாளர் காவல்துறையினர் நேரடியாக தாக்குறார். இப்போ இந்த செயல் என்பது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, அவனுக்கு குளிர் விட்டு போச்சுப்பா, அவன் வந்து கட்டுப்பட மாட்டான் அப்படின்னு, அப்படிப்பட்ட ஒரு தன்மை. அப்போ ஆட்சி அதிகாரத்திலே திமுக இருக்கிறது, இந்த திமுகவினுடைய அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுடைய பின்னணியில் அவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே களத்தில் இறங்கிட்டான். தொழில்முறை ரவுடிகள் எல்லாம் பெரம்பலூரில் பார்த்தோம், கலெக்டர் எஸ்பி முன்னாடியே அடிக்கிறாங்க, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவரை அடித்து அவருடைய ஆடையை உருவி களையிற அளவுக்கு போயிருக்காங்க. ஆக இந்த திமுக அரசினுடைய செயல்பாடு என்பது நாளுக்கு நாள்
அனைத்து தரப்பு மக்களினுடைய எதிர்ப்பை விரோதத்தை சம்பாதிச்சு வருகிறது அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 120-125 நாட்களுக்கு மேலே நடக்கிறது. அவங்க அமைச்சரை சந்திக்க முயற்சி பண்ணுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்க, கலெக்டர் சந்திக்க கூட எங்களை உடலை போகிற வழியில் மறித்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, கோட்டை கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். அப்போ தொடக்க நிலையிலேயே இதனுடைய எதிர்ப்பு வலிமையாக இருக்கிற பொழுது அந்த எதிர்ப்புக்கு தலைவனுங்கிறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய நிச்சயமாக கடமையாக இருக்கும். உதாரணத்துக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இந்த தலைமை இடத்தை இங்கே நிறைய நெருக்கடி ஆகிப்போச்சு, இந்த பக்கம் கன்னியாகுமரி திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வந்து போகிறதுக்கு மக்கள் சிரமப்படுறாங்க, இந்த பக்கம் கோவை நீலகிரி மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் வர்றதுக்கு சிக்கப்படுறாங்க, ஒரு நடுவான இடமான திருச்சியை ஒரு தலைநகராக கொண்டு வரலாம் அல்லது துணை தலைநகரோட கொண்டு வரலாம், எல்லா துறைகளும் 52 துறைகளும் இங்கேயே முடங்கி கிடக்கு, ஒரு 10-20 துறைகளை பிரித்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறார். எதிர்ப்பு கடுமையாக வந்தது, வாபஸ் வாங்கிட்டார். ஒரு 9000 சீலிங் ஆண்டுக்கு 9000 வருமானத்தில் இருக்கலை. ஏன்னா எல்லா சமுதாயத்திலும் ஏழை எளிய நலிந்த மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வருமானம் வரம்பு 9000. அந்த திட்டத்தை 80-79-80 காலகட்டங்களில் அறிவித்து கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கிறார். அதற்கு மக்களினுடைய எதிர்ப்பு வந்த உடனே வாபஸ் வாங்கிட்டார். அதுதான் ஒரு ஃப்ளெக்சபிள் ஒரு அரசாங்கம், மக்களுக்கு எதிரான ஒரு நிலை, மக்களுக்கு மக்கள் விரும்பவில்லை, ஒரு பெரும்பான்மையான மக்கள் விரும்பவில்லை என்கிற நிலை வருகிற பொழுது அதை பரிசீலித்து அதை வாபஸ் வாங்குறது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். நிச்சயமாக இந்த குண்டாசிலப்பட்ட விவசாயிகளை உடனடியாக இன்றைக்கு இரவு நாளைக்கே கூட விடுதலை செய்யணும், இந்த நடவடிக்கையும் கைவிடணும் அப்படிங்கிறதான் நம்முடைய முதல். மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டுமே தவிர மக்களை வஞ்சிக்கக்கூடிய அரசாக, அதுதான் முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு. அதுதான் முக்கியம். சரி, உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். உமாமணமோடு இன்னும் இணைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம இறுதியான ஒரு கருத்தை வாங்கிடலாம். அம்மா, இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அந்த குண்டாஸ் வழக்கு போடப்பட்ட பிறகு அந்த 7 பேரை யாராவது போராட்ட குழுவில் வந்து சந்திச்சிங்களா? சந்திக்க முடியதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சதா? இல்லைங்க, அது வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் போய் செய்யாரில் போய் பார்த்தோம், பிடிச்சின்னு போய் ஒரு 3வது நாள் மட்டும் வேலூரில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே செய்யார் கோர்ட்டில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் மெயினான ஆளுங்களை நாங்கள் பார்க்கல, ஒரு மாசிலாமணி மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். மொத்தம் இட்டுன்னு வந்து 27 பேர், மிச்ச ஆளுங்கள்லாம் நாங்கள் பார்த்துமே கண்டி அருள்ன்றவர் பச்சையப்பன் இவங்க யாரையுமே நாங்கள் பார்க்கல, இவங்க வந்து அலோவ் பண்ணல. ஒருத்தர் வந்து பாளையங்கோட்டையில், மதுரையில், திருச்சி, சேலம் இப்படி வேறு வேறு இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. வேலூரில் போட்டவர் ஊர் மாசிலாமணி மட்டும்தான் நாங்கள் போய் பார்த்தோம். சரி, ஓகே, உங்களோட நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். நாகராஜ் சார், இதற்கு முன்னாடி போராட்டக்குழு களத்திலேருந்து பேசினாங்க உமா, அவங்க சொல்லும்போது கைது செய்யப்பட்ட 7 பேர், குறிப்பாக குண்டாஸ் போடப்பட்டவங்க எந்த சிறைச்சாலையில் இருக்கிறாங்கன்னு கூட தெரியல, அவங்க ஒன்றும் தீவிரவாதிகள் இல்லை, விவசாயிகள், ஏதோ ஒரு இடத்துல எத்தனையோ ஒரு குறிப்பிட்ட சில ஏக்கர் நிலத்தை வச்சு விவசாயத்தை பண்ணி அதன் மூலமாக தங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ஓட்டக்கூடிய ஒரு விவசாயிகள், அவங்கள இவ்வளவு தூரத்துக்கு ஒரு குண்டாஸ் போட்டு எந்தெந்தோ சிறைகளை தனித்தனியாக அடைக்க வேண்டியதற்கான காரணம் தமிழக அரசுக்கு ஏன் வந்திருக்கு? இல்லைங்க, பொதுவாக அந்த முதல்வர் அவர்களுக்கு வந்து இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரிகிற மாதிரி தெரியலைங்க. முதல்வர் வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் போகுதா, அவர் வந்து அதை பார்க்குறாரா அப்படின்னு தெரில. ஏன்னா என்னுடைய கணிப்பிலிருந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த பொங்கல் பரிசு விழா ஊழல் ஆகட்டும், இப்பொழுது நடந்த பல்வேறு விஷயங்களாகட்டும், இது பத்திரிக்கையில் ஒரு செய்தியாக வந்து முதல் கவனத்துக்கு போனால் தான் அடுத்தது இது பேசும் பொருளாக, அதுவும் குறிப்பாக பேசும் பொருளாக மாறி பின்பு தான் முதல்வர் தலையிடுறார். அதுக்கு வரைக்கும் விவசாயிகள் கைது செய்யப்பட்டாலோ அல்லது கட்சிகள் வந்து எதுவும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படியே போகிறது தான். நண்பர் கூட ராதாகிருஷ்ணன் அவங்க சொன்னாங்க அரசியல் எதுக்குன்னாங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டால், போராடுற விவசாயிகளே அரசியல் வேண்டான்னு சொல்லி போராடினதுனால தான் இன்றைக்கி அவங்க இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நல்ல அரசியல் தலைவர்களை அடையாளம் கண்டு அவர்களோட சேர்றது தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை வேணும், அதுதான் அந்த போராட்டம் வலுப்பெறும். இப்போ பொதுவாக நாங்கள் பாஜக எந்த போராட்டத்துக்கு நாங்களாக போய் வழியெல்லாம் வரோம்னு சொல்ல மாட்டோம், பட் விவசாயிகளை அழைத்தால் நாங்கள் போவோம். பொதுவாக விவசாயிகள் வந்து இது மாதிரி தனித்து போராடுகின்ற பொழுது, அரசியல் கட்சிகள் ஆதரவில்லாமல் போராடுகின்ற பொழுது, அதை அடக்குவதற்கு என்ன வழி? முதல்ல பிரித்து விட எல்லாத்தையும், ஒருத்தர் மதுரை ஜெயிலில் போடு, ஒருத்தர் கடலூர் ஜெயிலில் போடு, ஒருத்தர் சேலம் ஜெயிலில் போடு, பிரிஞ்சிருவாங்க. அந்தந்த குடும்பங்கள் அங்கங்கே அவங்க பார்க்க போவாங்க. பொதுவாக விவசாயிகளுக்கு சிறை என்பதெல்லாம் ரொம்ப புதிதுங்க, ஏதாவது போவாங்க மண்டத்தில் வைப்பாங்க விட்டுருவாங்க. நீங்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தி இது மாதிரி செய்கிறப்போ என்ன ஆகுன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், மாரல் ஃபியர் வந்துடும், எதுக்கு வம்பு பேசாமல் விட்டுருமே
அப்போ என்ன, ஒரு தரப்பு மக்கள் வந்து இது சரி வேண்டாம் போராட்டத்து விடுவாங்க, அல்லது ஒரு தரப்பு மக்கள் வந்து நிலத்தை கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. இதே நெடுஞ்சாலைத்துறை தெரிய சொல்லி ஆறுவழைச்சாலை சொல்கிறாங்க, இதே திமுக அரசு ஒரு காலத்தை எடுத்தானே போராடினாங்க இல்லைங்களா, இன்றைக்கி போய் இப்போ போராடுற விவசாயிகள் பிடிச்சி எல்லாம் பண்ணாங்களே, இன்றைக்கி அவங்களே எடுத்து போராடிட்டு இன்னைக்கு எடுத்து போராடுற விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுறாங்கன்னா முதல்ல இவங்க மேலே குண்டாஸ் போடணும். உண்மை தானே, இதுதான் இந்த அரசனுடைய லட்சணம்னு சொல்லலாம். அதனால் இது விவசாயிகளை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி. இன்னொன்று, இது வந்து ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு இன்னும் பல நிலங்களை அபகரிக்க வேணும் அப்படிங்கிறது திட்டம். நான் ஏற்கனவே சொன்னேன், நாமக்கல்ல செல்வ ராசாமணி அப்படிங்கிற ஒரு செல்ல ராஜாமணிங்கிற ஒரு விவசாயி மீது விவசாய சங்க தலைவர், அவர் அங்கே இருக்கிற அந்த நாமக்கல் மாவட்டத்தில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து போராடிட்டு இருந்தார். அவரை இரவோடு இரவாக கைது கொண்டு ஜெயில் அடைச்சிட்டார். அவர் ஒரு நாளில் பிணையில் வந்துட்டார், வெளியே வந்துட்டார். நான் அந்த போராட்டத்தை ரெண்டு மூணு பேரத்தில் கலந்துருக்கேன். போய் அங்கே கூட்டத்தில் பார்த்து இரவு ஒரு 10 மணி இருக்கும், ஒரு 2000 விவசாயிகள் கொண்டிருக்காங்க. போய் அந்த கூட்டத்தில் பேச சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு இது விட்டு வேறு வழி இல்லைங்க, எங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க, இந்த இடத்துக்கு வர்ற சொப்பை போனால் 2 லட்சம் ரூபா வருதுன்னு வச்சுக்கங்களேன், அதை பிரித்து அவ்வளோதான், 2 நாள் 1 நாள் பணம் செலவாயிடும், அப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லை, ரோட்டில் நிற்கணும் நாங்கள். இதுதான் நிலைமை. ஸோ இவங்களுக்கு இப்படி விவசாயிகள் என்றைக்கும் வந்துங்க வளர்ச்சி பணிக்கு எதிரானவங்க இல்லை, அவங்க வளர்ச்சிக்கு ஏற நின்றுருந்தான்னா இந்தளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்காது. நீங்கள் போய் மாறுதட்டி சொல்கிறீங்க, நீங்கள் தமிழ்நாடு அதில் நிற்கிது இதில் நிற்கிதுன்னு ஒரு நிறைய கணக்கில் கொடுக்குறீங்க, தொழிற்சாலைகள் வரணும்னு சொல்கிறீங்க. விவசாயிகள் ஒருபோதும் வளர்ச்சி பணிக்கு எதிராகவங்க இல்லை. இன்றைக்கி NH-47 எடுத்தப்பாகட்டும், இன்றைக்கி ஏர்போர்ட் விரிவாக்கமாகட்டும், பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு மனம் முன் வந்து தருவாங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ ரோட்டில் வைக்கிற நிலைமை வர்றப்ப தான் அவங்க போராட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நண்பர் சொன்னார், இப்போ குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் எடுத்தால் நிலத்துக்கு 2 மடங்கு 4 மடங்கு வரைக்கும் பணம் கொடுக்கப்படுது. இன்றைக்கி குஜராத் பகுதியில் அகமதாபாத்தை சுற்றி வட்டப்பாதை அமைக்கிறாங்க, சர்க்கிள் ரோடு, சர்க்கிள் ரிங் ரோடு அமைப்பாங்க. ரிங் ரோடு ஃபார்ம் பண்ணுற பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தாமாக முன் வந்து இடம் கொடுப்பாங்க. ஏன்னா ஒன்று, அந்த பகுதியில் அவங்க விவசாய நிலத்தினுடைய மதிப்பு அதிகமாகும், இன்னொன்று கிடைக்கிற பணம் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை கட்டுவதற்கோ அல்லது ஒரு மளிகை ஒரு மால் கட்டுவதற்கோ அவங்களுக்கு ஒரு வணிக வளாகம் கட்டுவதற்கோ சௌகரியமாக இருக்கும். அந்த மாதிரியான அரசு இங்கே அந்த விவசாயிகளை ஊக்குவிக்கணும், அவங்க வந்து வர்ற மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகுது, முதல்ல அரசுகளை விட்டு மிரட்ட வேண்டியது, நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது, அவங்க கருத்தையே கேட்கறது இல்லை, பின்னாலேயே இவங்களுடைய கட்சிக்காரங்க போய் மிரட்ட வேண்டியது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இடத்த வாங்கி வச்சுக்க வேண்டியது, 1000 ஏக்கர் இவங்க வச்சுருவாங்க, அதை காமிச்சு இதில் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ண வேண்டியது. இப்படி தான் வந்து தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு மாஃபியா மாதிரி தயாராக ஒரு படை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிய ஒரு தோராயமாக 45,000 ஏக்கருக்கு மேலே தமிழ்நாட்டில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட இடங்கள் சும்மா இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்து நிறைய தொழிற்சாலைகள் தொழிற்பட்டியல் போட்டிருக்காங்க, அது உரிய கட்டமைப்போடு இருக்கிறதா? இப்போ பெருந்துறையில் சிக்பாட் எடுத்தாங்க, தொடர்ச்சியாக இப்போ போராட்டம்ங்க. இன்றைக்கி அங்கேருந்து வெளியே வர்ற அந்த கழிவு நீர் குடிக்க தண்ணி இல்லைங்க மக்களுக்கு. நீங்கள் போரில் தண்ணி எடுத்தீங்கன்னா தண்ணி ஆயில் வர்ற மாதிரி வருது, அந்தளவுக்கு தண்ணி மாசு விட்டு விட்டது. நாகராஜ் சார், இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட கேட்டது தான், அந்த குறிப்பிட்ட சிப்காடு அமைக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நிலங்களை மட்டும் தமிழக அரசு விடாப்பிடியாக தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன? என்ன நீங்கள் பேசியிருப்பீங்க, ஒரு விவசாயியினுடைய தலைவர் அப்படின்றப்போ சம்மந்தப்பட்ட விவசாயிகள்கிட்ட பேசியிருப்பீங்க, என்ன சொல்கிறாங்க, ஏன் தமிழ்நாடு அரசுக்கு அவ்வளோ ஒரு பெரிய நோக்கம் இருக்குது அந்த இடத்துல? இல்லை, பொதுவாக வந்துங்க ஒரு ஒன்று, இப்போ நம்முடைய மத்திய அரசின் திட்டத்தின்படி நீங்கள் தொழிற்சாலைகள் அமைக்கணும், தொழில் விரிவாக்கம் செய்யணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, பல சமயங்களில் ஏற்கனவே திட்டமிட்டு பல அரசியல் தலைவர்கள் அல்லது ஆளுகின்ற வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அங்கே இடத்த வாங்கி வச்சுருப்பாங்க, ஒரு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் இடத்த வாங்கி வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த தொழிற்பேட்டை கொண்டு போகிறப்ப என்னாகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே வாங்கி வைத்த அந்த பூமிக்கு ஒரு வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் இதையும் விற்கிறது அவங்களுக்கு ஒரு எளிமையாக. செய்யாரில் நிறைய அமைச்சர்களுக்கு நிலம் இருக்குன்னு சொல்லாமல் சொல்கிறீங்க. இல்லை, பொதுவாக தமிழகம் முழுவதும் இல்லை, செய்யார் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும். இப்போ 100லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல 1000 ஏக்கர் ஒருவரால் வாங்கி வைக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த பகுதியில் போய் மீண்டும் அரசு அதை நடத்தி எடுக்கிறது, அது அங்கே கொஞ்சம் அரசியல் விளையாட்டு சித்தி விளையாட்டில் நடந்துகிட்ருக்குது. இது மாதிரி விவசாயிகள் மீது அக்கறை இல்லாமல் நீங்கள் 500 நிலம் எடுத்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு அவனாசியத்தை கடவு திட்டம் கொண்டு வரப்படுகிறது. 1050க்கு மேற்பட்ட குளம் குட்டைகளில் காவிரி ஆற்றிலிருந்து நீர் எடுத்து வரப்பட்டு குளம் நீர் நிரப்பப்படுகிறது. நீர் நிரப்பி அந்த பகுதி விவசாய நிலங்களுக்கு தண்ணி கொடுக்கப்படுகிறது. அந்த சமயத்தில் அந்த 500 பகுதியில் இன்றைக்கி 3000 ஏக்கரை கையகப்படுத்த திட்டமிட்டது.
எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு 10,000-15,000 விவசாயிகளை எல்லாம் திரட்டி போராட்டம் நடந்ததுக்கப்புறம் அரசு சொன்னது நாங்கள் வந்து விவசாயிகளுடைய கருத்து கெடுத்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அதை கைவிட்டுருக்குறாங்க. ஏன்னா அந்த பகுதி விவசாய பகுதி, அதுவும் குறிப்பாக கூட்டு விவசாய பண்ணை, கூட்டு பண்ணை திட்டம் மூலமாக ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, அங்கேயே 2 ஏக்கரால் ஒரு காளான் பண்ணை போடுறது, ஒரு அங்கே ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறது, அவங்க அவங்க வாழ்க்கையை அது 2 ஏக்கராக்குள்ளே எல்லாம் அவங்களுக்கு ஒரு தேவையான மாதத்துக்கு தேவையான வருமானத்தில் சம்பாதிச்சிருக்காங்க. அதை வச்சு தான் பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறது, திருமணம், அதுதான் அவங்க வாழ்க்கை. நீங்கள் அந்த அந்த கூட்டை போய் கலைச்சிங்கன்னா என்ன நீங்கள் அவங்க எதிர்பார்க்க முடியும்? என்ன நிலைமை இது? எவ்வளோ கொடுமையான நிலைமை. இதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் தாண்டி அதையெல்லாம் கூட விவசாயிகள் தாண்டிக்கிறாங்க, போராடுறாங்க, வராங்க, கடைசியில் மனமுன் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறப்போ தமிழக அரசே வந்து இல்லை நாங்கள் இவ்வளோ வெள்ள தரங்கிறப்போ சரி நாட்டின் வளர்ச்சிக்கு நாம் குறுக்க இருக்க வேண்டாம், வளர்ச்சி பணிகள் தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இடம் கொடுக்க கூட முன் வராங்க, இடமும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளவு சாலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு ஏர்போர்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது, பல்வேறு தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு தொழில் வளர்ச்சிக்காக இடத்தை கொடுத்து விட்டு யாரோ ஒருத்தன் செல்வந்தராக வாழுகின்ற பொழுது தான் ரோட்டில் நிற்கிறான் அப்படிங்கிறப்ப தான் விவசாயிகள் போராட்டம் பண்ணி வராங்க. இப்போது என்ன பண்ணுது அரசு? இதுவரைக்கும் எனக்கு தெரிய அது அதிமுக அரசாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆண்ட காங்கிரஸ் ஆண்டாகட்டும், இந்த மாதிரியான கொடுமையான நிலைமையை நீங்கள் நடத்தியதில்லை. குண்டாஸ் அப்படிங்கிறது கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து, விவசாயிகளுடைய வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான், பயிர் செஞ்சதுலேருந்து வைக்கிற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டம். என்ன கொடுமைன்னா போகக்கூடிய போராட்டம்ன்றதான். நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் விலைக்கு விற்குது, வெங்காயம் வர்றப்போ கிலோ 100 ரூபா விற்குது அப்படிங்கிறப்போ எல்லாரும் அரசியல் கட்சிகள் எல்லோரும் பொதுவாக வந்து ஐயோ விலை ஏறிடுச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வெங்காய விளைச்சல் இருக்காது, ஏற்கனவே வாங்கி பதுக்கி வைத்தவர்கள் அந்த வெங்காயத்தை விற்பாங்க, அதனாலேயும் விவசாயிக்கு பலன் இல்லை. ஒருவேளை விவசாயிக்கு விலை பிடித்தால் கூட அப்பொழுதும் சொல்வார்கள் ஐயோ இவ்வளோ விலை விற்குதுன்ட்டு. நீங்கள் போய் வாங்குகிற இடைத்தரகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த இடைத்தரகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிக விலை விவசாயி கொடுக்க மாட்டாங்க, சரி குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலை வச்சு லாபம் பார்ப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா விவசாயி என்றும் போல போட்ட காசு கையில் கிடைக்காது. இன்றைக்கி பல விவசாய பெருமக்கள் இன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே விவசாயம் செய்து கடனாளியாக மாறிகள் தான் அதிகம் இருக்கிறாங்க. சரி ஓகே, உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். பாக்கியலட்சுமி போராட்ட குழு களத்திலிருந்து மற்றொரு விவசாயி நம்மோடு இணைந்திருக்கார். அம்மா வணக்கம். சொல்லுங்க. உங்களுடைய போராட்டத்தின் போது காவல்துறை சொல்லக்கூடிய 2 குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, இந்த குண்டாஸ் போடக்கூடியதற்கான காரணம். உங்களுடைய போராட்டத்தில் பங்கேற்றிருந்த 7 பேர் ஏற்கனவே பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க, அவங்க கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க, அதாவது உங்களுக்குள்ள விவசாயிகளுக்குள்ள போராட்டத்தை தூண்டுறாங்க அப்படின்றத காவல்துறை ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. மற்றொன்றை பொறுத்த மட்டுமே நீங்கள் மனு கொடுக்க போகும்போது காவல்துறை வாகனங்களையும் அரசு பேருந்துடைய கண்ணாடியையும் உடைச்சிருக்கீங்க, இதன் காரணமாக தான் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் நடந்ததா? இது எல்லாமே பொய்யுங்க சார், இதெல்லாம் பச்சை பொய். எப்படி சொல்றதுன்னா உண்மையாவே நாங்கள் வந்துட்டு எங்க நடந்ததா போயிட்டு அந்த மனு கொடுக்கறதுக்கு நடந்துதான் போனோம். அவங்க சொன்னாங்க எங்கள் வண்டியில் ஏறுங்க நாங்கள் கூப்பிட்டு போய் விட்டுறோம்னு சொன்னாங்க. இல்லை உங்கள் வண்டியெலாம் வேணாம், நான் எங்களுக்கு கால் இருக்கு நாங்கள் நடந்து போகிறோம் அப்படிதான் சொன்னோம். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க, நடந்து வர பாதி ஊரெலாம் தாண்டி காட்டு வழி காட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி எங்கள் ஊர் தாண்டி அங்கே வந்துட்டு மடக்கி எல்லாரையும் ஒரு அராஜகமாக பிடிச்சி ரொம்ப இழுத்து அவங்க தான் அடித்தாங்க, அடித்து இழுத்து அந்த வேனுக்குள்ளே தூக்கி போட்டாங்க, எல்லாரையும் தூக்கி போட்டு அப்படி பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க ஏன் எங்களுக்காக அவங்க ஏன் வந்து இது போராட்டம் பண்ணணும், எங்களுடைய நிலத்துக்காக அவங்க ஏன் எங்களை தூண்டி விடணும், எங்களோட நிலத்துக்காக அவங்க தூண்டி விடுறதுக்கு என்ன காரணம், எதுவுமே இல்லை, எங்களுக்கு எங்கள் நிலம் வேணும், எங்களை எங்கள் நிலத்துக்காக தான் நாங்கள் போராடோம். ஏன் சார் நாங்கள் வந்துட்டு இந்த நிலம் இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க சார். அது இல்லாமல் எங்களை நாங்கள் குலதெய்வமாக கும்பிட்ற கோவில் எங்கள் சாமியும் அதில் தான் இருக்குது, அதையும் சேர்த்து எடுத்துட்டு போறேன்றாங்க. எல்லாமே பொய்யுங்க சார், எல்லாமே பொய். அரசு சொல்றாங்க விளைச்சலே இல்லை, அது ஒரு தரிசு நிலம், விளைச்சல் இல்லாத பகுதியில் சிப்காடு அமைக்கிறதுக்கு என்ன எதிர்ப்பு அப்படின்னு கேட்கறாங்க. உண்மையிலே இப்ப நீங்க அங்க இருப்பீங்க, என்னென்ன மாதிரியான விளைச்சல்லாம் இருக்கு, விளைச்சல் இருக்கிறதா? சரி, ஸோ தொழில்நுட்ப கோளாறு. ராதாகிருஷ்ணன் சார்,
அவங்க சொல்லும்போது ஒரு விஷயத்தை கேட்க முடியுது. முதல்ல நாங்கள் மனு கொடுக்கறதுக்காக போகிறோம், இடையில் ஒரு பகுதியில் மறித்து காவல்துறை வாகனங்களை ஏற சொல்கிறாங்க, இல்லை நாங்களே நடந்து போயிடுறோம், எங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாங்கள் அமைதியான முறையில் தான் போகிறோம். மற்றொரு இடத்துல தான் அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டு இது போன்ற கைது நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. விவசாயிகள் மீது இந்த குண்டாஸ் போடப்பட்ட நடவடிக்கையை மட்டுமே நம்ம தனித்துவமாக பார்ப்போமே, குண்டாஸ் போடப்பட்டது என்பது முறையாக சரியானதானா? முற்றிலுமாக தவறான செயல்பாடுங்க. ஏன்னா இவங்க அவங்க சொல்கிறதுக்கு மொழி இல்லாமல் என்ன சொல்கிறது எங்கள்ட வேறு இதுவே இல்லைன்ற மாதிரி அவங்க ரியாக்ஷன் தெரியுது. அங்கே நாங்கள் என்னெல்லாம் கேள்விப்பட்டோம்னா, ட்ரோன்ஸ் வச்சு மக்களை மிரட்டி இருக்கிறாங்க. ட்ரோன்ஸ் அந்த விவசாயிகள் வந்து ஒரு தனியார் பட்டா இடத்துல போய் உட்காந்து அமைதியாக இருப்பு போராட்டம் தான் பண்ணுறாங்க, காத்திருப்பு போராட்டம் தான் பண்ணுறாங்க. இவங்க எங்கேயும் போய் சாலையில் போய் வேணும்னு உட்காந்து மறியல் பண்ணலை. இவங்க தனியார் பட்டா இடத்துல ஒரு டென்ட்டு போட்டு அப்பப்போ ஒரு 50-100 மக்கள் உட்காரதும், திரும்ப அதுக்கான அரசு வருமானு கேள்வி கேட்குறதும், திரும்பவும் மறுநாள் வந்து உட்காரதும், ஏன்னா அவங்கெல்லாம் அன்றாடம் ஏற்கனவே ஒரு பணியில் இருக்கக்கூடியவங்க, திரும்ப வருவதும் போகுதுமாக தான் இருக்கிறாங்க. அப்போ வட்டாட்சியர் தரப்புலேருந்து கருத்து கேட்புக்கு கூப்பிட்றாங்க. அப்போ அங்கேருந்த மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு கிராம மக்களாக சேர்ந்து அங்கேருந்து நடந்து போகிறாங்க. அப்போ நீங்கள் இங்கே ஏற்கனவே அவங்களே இப்போ வீடியோவில் பதிவு வச்சுருக்காங்க, நான் எங்களை வந்து ஒடுக்குமுறைக்கு உட்பட்டு தரங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அரசு என்ன பண்ணியிருக்கணும், ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொருட்டையும் உட்காந்து பேசுங்க. அவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு தெரியுதுல, மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசு தானே, அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு மனிதரும் உட்காந்து பேசுங்க. அவங்க ஒரு வாழ்வாதாரம் தலைமுறை தலைமுறையாக வச்சுருந்த இடம் அவங்கள விட்டுட்டு ஒருத்தர் கேட்குறாரு, நம்ம கொடுத்துட்டு போகணும், இதுக்கு பின்னால் இந்த இடத்துக்கு நான் வரவே முடியாது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கும் போது அந்த மனநிலையை புரிஞ்சிக்கக்கூடிய ஆளுமைகள் இங்கே இல்லை, ஆட்சியாளர்கள் இல்லை அப்படின்றது தெரியுது. இப்போது ஒன்றும் இல்லைங்க, ஏவா வேலை அவங்க கல்வி அறக்கட்டளை ரைடு நடந்தது, அந்த கல்வி அறக்கட்டளை அன்னைக்கு தினமே நிறுத்தியிருந்தாலும் அவர் சொந்தமான நிறுவனங்களை எவ்வளோ இடி ரைட்ஸ் பார்க்குறோம், அந்த நிறுவனங்கள் இன்னும் செயல்பாட்டில் தானே இருக்குது. அன்றைய தினமே நிறுத்தி நீர்த்தப்பட்டால் அவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மனநிலை இருக்கும்? இன்றைக்கி அவங்கவுங்க வீட்டில் உட்காந்துருக்காங்கள, இந்த நிமிடம் நீங்களாம் வீட்டை விட்டு வெளில கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோவருமா வராதா? அப்போ ஒரு விவசாயிக்கு என்ன தான் சொல்லுவாங்க அவங்க? அப்போ அவங்கள வீட்டிலேருந்து நீங்கள் அப்புறப்படுத்துறதுக்கு முன்னால் அவங்கள்ட கருத்து கேட்டிருக்கணும். இங்கே இவங்க பண்ணது வந்து தொடர்ந்து அவங்க மீது வந்து வழக்குகளை தொடுத்து அவங்கள அச்சுறுத்தினது. ஒரு விவசாயிக்கு நீ மிஞ்சி 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 என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எக்ஸப்ட் பொலிட்டீஷியன், வெறும் விவசாயிட்டு நீங்கள் பேசி பாருங்கள், அவங்களுக்கு அடுத்த மறுவாரத்தை கூட இது பேச மாட்டாங்க. ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்துலேயும் கையை நீட்டுறதெல்லாம் கையெழுத்து போட்டு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 500 கொடுக்குறீங்க, 200 தான் கையில் கொடுக்குறீங்கன்னா அதையும் வாங்கிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. 1000 சொல்கிறேன், உனக்கு 500 தான் தர முடியும்னா அதையும் வாங்கிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. அப்படியாப்பட்ட மக்கள் வந்து இந்த காவல்துறை எதிர்த்ததாகவும் கண்ணாடிகள் உடச்சிட்டதாகவும் அரசு எந்திரத்தை எதிர்த்து நின்னதாகவும் சொன்னால் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது. அப்போது எளிய விவசாயிகள் மீது அங்கே சொல்லப்போனால் போராடின விவசாயிகள் பேசின மொழிகளை பார்த்தோம். அந்த விவசாயிகள்கிட்ட இவங்க போய் உட்காந்து கருத்து கேட்கட்டுமே, நம்ம கேட்குறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இன்னொரு பக்கம் பெண் காவலர்கள்லாம் நிறைய பேர் அனுப்பி வீட்டுக்கு வீடு நாங்கள் வந்து கைது பண்ணுறோம்னு சொன்னதெல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். அப்போது ஒரு சாமானியர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அங்கே அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தியிருக்காங்க, அதோடைய உச்சபட்சமாக தான் சரி நான் என்ன இந்த அரசு அதிகாரத்தை எங்கள் கையில் இருக்குது, எங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்றதுக்காக குண்டாஸ் போட்டிருக்காங்க. உடனடியாக அதெல்லாம் விளக்கணும்ல. ஓகே, உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். துரைக்கர்ணா சார், ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம், மற்றொரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம், இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக ஆட்சி பொறுப்பேட்டிலேருந்து போராட்டம் தான். போராட்டத்துக்கெல்லாம் முடிவு கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். இப்போ வரைக்கும் போராட்டம் நடத்துகிறதையே அவங்களால தவிர்க்க முடியவில்லை, போராட்டம் நடத்துகிறவங்ககிட்ட போய் சமாதானமும் பேச முடியல, இல்லை ஏன் தான் போராட்டம் நடத்துறதுக்கான காரணத்தை இவங்களால் நிவர்த்தி பண்ணவும் முடியல. இப்படி இருக்கக்கூடிய அரசு தொடர்ச்சியாக இந்த போராட்டம் விவசாயிகள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழலை, அரசனுடைய செயல்பாடை ஒட்டுமொத்த கட்டமைப்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்த அரசு கையாளாகாத அரசு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம முடிவுக்கு வரணும். மரியாதைக்குரிய முதலமைச்சர் MK Stalin அவர்கள் வந்து நேரடியாக அரசை இயக்குகிறாரா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்கிறது. யார், எந்த அதிகார வர்க்கம் அவரை இயக்குகிறது அப்படிங்கிற சந்தேகமும் பொதுவெளி சந்தேகமும் இருக்குது. பொதுவாக நம்ம பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மறியல்கள் பார்த்துருக்குறோம். அதை என்ன செய்வாங்க, காலையில் கைது பண்ணி மாலையில் விடுவிச்சுருவாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும், அமைப்புகள் இருந்தாலும் அதான் நடைமுறை. ஆனால் எந்த அரசியல் பின்னணியும் இல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க, தங்களுடைய நிலங்களை காக்க போராடுகிற விவசாயிகள் மீது இந்த மாதிரி நீங்கள் குண்டாசெல்லாம் போட்டிங்கன்னா, இது நாளைக்கு கோர்ட்டில் போனால் காரி துப்பும். நீதிமன்றமே இந்த அரசை மிக கடுமையாக கண்டிக்கும்,
அந்த கண்டனத்திற்கு முன்னதாக இந்த அரசு அந்த குண்டா சட்டத்தை வாபஸ் வாங்கணும், அவர்களுடைய நிலத்தை ஒப்படைக்க வேண்டுங்கிறது என்னுடைய இறுதி உங்களுடைய நிறைவான கருத்தாத்துக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். ஏற்கனவே கிருஷ்ணகிரியில் ஓசூர் பெல்ட்டில் உடைய சிப்காட்டில் போன முறை அமைச்சர் அந்த கே சி வீரமணி அவர்கள் அங்கே ஒரு ஏக்கர் அளவுக்கு எடுத்திருக்காங்க, வருடத்திற்கு ஒரு ரூபாய் வாடகை. ஒரு ஏக்கர் இடம் ஏற்கனவே விவசாய நிலம், இது சிப்காட்டுக்கு வந்துருச்சு. சிப்காட் வந்ததுக்கப்புறம் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறதுனால 99 வருஷம் 98 வருஷத்துக்கு ஒரு ரூபாயும் ஆண்டுக்கு ஒரு ஏக்கர் சிப்காட்டில், 99வது வருஷத்துக்கு 2 ரூபாயும். அப்போது இங்கே பலனடையக்கூடியது யார்? இன்னொன்று, இந்த எடுக்கப்படக்கூடிய இடங்களில் ஏன் ஒரு எம்எல்ஏவோட இடத்தையோ எம்பியோட இடத்தையோ அமைச்சரோடைய இடத்தையும் எடுக்க மாட்டேன்றாங்க? எப்போ பார்த்தாலும் இந்த கடல்நிலை மக்கள் தான் கிடைச்சாங்களா? சரி, ஓகே, உங்களுடைய நிறுவனம் நகர சார் சுருக்குமா சார். இல்லை, இந்த செய்தி கிடைத்த உடனே எங்கள் மாநிலச்சர் அவர்கள் உடனடியாக எங்களுடைய விவசாய அணி நிர்வாகிகள்லாம் தொடர்பு கொண்டு, என்னையும் தொடர்பு கொண்டு, உடனடியாக நாளை நாங்கள் ஒரு போராட்டம் வச்சுருக்கோம். ஒரு 2000-3000 விவசாயிகளை வைத்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திருக்கிறோம். நாளை காலை செய்யாறு பகுதியில் நடத்துகிறோம். அது மட்டுமல்ல, இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எங்களுடைய சார்பில் நாங்கள் எல்லா உதவிகளும் அவங்களுக்கு சென்று செய்ய இருக்கின்றோம். இதுபோன்ற இந்த செயல்பாடுகள் எல்லாமே இனி தொடர்ந்து நடைபெறக்கூடாது என நம்முடைய அம்மா வி கே சசிகலா அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான அறிக்கை அவங்க விட்டுருக்காங்க. அதிகபட்சமான எல்லா தலைவர்களும் இன்றைக்கி அறிக்கை வெளியே விட்டுட்டாங்க இதுபோன்ற நிகழ்ச்சி நடக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல. ஆனால் எங்கள் இதை எப்படி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஒரு போராட்டத்தை இதுவரைக்கும் முதல்வர் நாலேஜுக்கு போயிருக்கானே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா தன்னை விவசாயிகளின் தோழனாக காட்டிக்கொள்கின்ற ஒரு முதல்வர் இதுவரைக்கும் எந்த ஒரு செய்தியும் வரல. ஏன்னா இவ்வளவு பேர் குமுறிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியெல்லாம் பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு தொடர்ந்து ஃபோனில் வந்துகிட்டு இருக்குது, நாளைக்கு போராட்டத்துக்கு நாங்கள் வரோம் வரேன்ட்டு. ஸோ இந்த நிலைமையில் அரசு இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்குள்ளே அவனுடைய குண்டாஸ் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அவளை விடுதலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் தமிழகம் தலைமை அளவில் நாங்களும் ஒரு பெரிய போராட்டத்தை, ஒட்டுமொத்த அரசியல் தலைவருடைய கோரிக்கையும் அதுவாகத்தான் இருக்கிறது. விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு அத்தனையும் அந்தந்த மாநில அரசுகளுக்கே இருக்கிறது. ஆனால் ஒரு மாநில அரசே விவசாயிகளையும் விவசாய நிலத்தையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு அதிகார போக்கில் ஈடுபடக்கூடிய நடவடிக்கை தான் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திருமதி வி கே சசிகலா அவர்களும் கூட கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்புகளையெல்லாம் பதிவு செய்திருந்தார்கள். இது குறித்து தான் இன்றைய தினம் விவாத நிகழ்ச்சியை நகர்த்தியிருந்தோம். விருந்தினர்களுக்கு நன்றி, நேயர்களுக்கும் நன்றி.